வணக்கம் ரசிகர் பெருமக்களே, நான் மேகநாதன் பாடகர். ஒரு 30-40 வருஷமாக கலைத்துறையில் பாடிக்கொண்டிருக்கின்றேன். போகுது பூந்தேன் வந்த துயட்டு நடு ரோட்டில் போகுது பூந்தேர் ஏன் ரோட்டில் வந்த துயட்டு என்ன மயக்கிற சரசா இது படிக்கிற வயசா அட தவிக்கிறவாதா கண்டு ஒரு முறப்பாலும் காத்து வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் அதை கேட்டு வாங்கி போனால் அந்த கண்ணி என்னவானால் நான் காத்து வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய் நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய் உன் சம்மதம் கேட்டேன் ஏன் தலை குனிந்தாய். இன்னைக்கு என்ன விஷயம் பேச வந்திருக்கோம்னா கலையை பத்தி தான் பேச போறோம். நமது கலைஞர்கள் நமது சொந்த மாதிரி எங்களுடைய சொந்த மாதிரி அவங்கெல்லாம் அவங்க ஒரு சிறப்பான ஒரு பாடலை என் காதல் கவிதை அப்படின்னு ஒரு பாட்டை அற்புதமாக செஞ்சுருக்காங்க. நான் கேட்டேன், ரொம்ப இதமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அவர் ஏற்கனவே ஒரு சொட்டு சொட்டான ஒரு பாடலை பாடினவர் தான் அவர். ஏற்கனவே அந்த பாட்டும் ரொம்ப எல்லாருமே மனதை கவர்ந்த பாடலாக இருந்துச்சு. இன்றைக்கு வந்து இப்படி ஒரு பாடலை ஒரு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு சில்வா வேர்ல்ட் போன் தனீஸ்வரி பாடகி சேர்ந்து இதை பாடியிருக்காங்க. இந்த உழைப்பு அந்த பாட்டில் எனக்கு தெரியுது. ஏன்னா நம்ம நாட்டில் எந்த திரைப்படத்துக்குன்னா பாட்டு எழுதுவாங்க, அந்த கதைக்கு தகுந்த மாதிரி எழுதி பாட்டு அமைக்கின்னு சொல்லி ஒரு ரைட்டர் எழுதி அதை கொடுப்பார். ஆனால் இவங்களுக்கு எந்த முகமும் இல்லை. சொந்த முகம் தான், சொந்த முகம்னா சொந்தமாகவே ஒரு கற்பனையை வச்சு இப்படி தான் வரணும்னு அதுக்காக உழைச்சிருக்காங்க. நம்ம அது அதனால தான் இந்த பாட்டு கண்டிப்பாக வெற்றியும் பெறும், கண்டிப்பாக பெறும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். எப்பொழுதுமே இப்போ 50 வருஷமானாலும் இது இந்த பாட்டு நிற்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு பாட்டு இன்றைக்கி இதை நீ கண்டிப்பாக நீங்கள் கேட்கணும். இதை வெளியிடுறது வந்து ஏபி இன்டர்நேஷ்னல் யூடியூப் சேனல், அவங்க வெளியிடுறாங்க. கூடியவர்கள் அது வரும். நான் அந்த பாட்டை கேட்டுட்டேன், நீங்களும் எல்லாம் கேட்டு இது எல்லாத்துக்கும் நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் தொடர்ச்சியாக இவங்க மட்டும் இல்லை நிறைய கலைஞர்கள் நம்ம நாட்டில் நிறைய பேர் செய்வாங்க. இவங்களை பார்த்து நிறைய பேர் செய்யணும், நல்ல பாட்டாக செய்யணும். ஏன்னா நம்முடைய மொழியே சிறந்த மொழி, தமிழ் மொழி உலகத்தில் அதை மிஞ்சி எதுவும் இருக்காது. நான் பெருமைக்கு சொல்லலை, அப்படிப்பட்ட ஒரு ஏன்னா நமக்கு எல்லாமே இருக்குது. வார்த்தையில் லா 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 அப்படின்ற அந்த மாதிரி உச்சல் கூட உள்ள மொழி நமக்கு தான் இருக்குது. அதனால் நமக்கு எல்லா வார்த்தையும் அழகாக வராது. நம்ம மொழியிலேயே பாடி நீங்கள் உலகத்தில் எல்லா இடத்துக்கும் கொண்டு சேர்க்குற மாதிரி கொண்டு போய் சேர்க்கலாம். அதனால் இந்த பாடல் நிச்சயம் வெற்றி தான், மறுபடியும் சொல்கிறேன் ஐயா. நீங்கள் கேட்கணும். இந்த வேளையில் என்னை வந்து பார்த்து எனக்கு ஒரு பேட்டியை கொடுத்து நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு கலைஞர் என்னையும் ஒரு மதித்து வந்து செஞ்சதுக்கு இந்த கலைஞர்களுக்கு நான் மிக நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். இது மறுபடியும் அவங்க மென்மேலும் நிறைய பாடல்களை செஞ்சு உங்களை வந்து ரசிக்க வைக்கணும். அது நம்ம பாட்டு, இது அதை ஒன்று நம்ம சொல்கிறேன். அவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும். வாழ்க, வணக்கம்.